அந்த மாதிரி குட்டி குட்டியாக மற்ற வேலைகளும் சேர்ந்துடும் யூ ஹேட் திஸ் தேர்ட்டி இயர் ஜேர்னி அப்போ இருந்த ஆடியன்ஸ் அப்போ இருந்த டைரக்டர்ஸ் விஷனுக்கும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸும் இப்போ நீங்கள் டைரக்டராக பார்க்குற விஷனுக்கும் என்ன வாட் ஹஸ் சேஞ்சு சி ஐ டோன்ட் ஃபீல் எனி சேஞ்ச் பிகாஸ் Film after film now. Now I'm also wondering. Is it 30 years? Mm -hmm. I'm feeling it's my next year, my next film. That's what I'm feeling. Right. And my kids are you know, this generation. I'm observing everybody and what my kids liking and how they react. So that's also come into your mind, know when you do a film when you, do, right. when you write a script. what is the best way to be relevant? 91 la, 92 la. இருந்த ரெலவன்ஸ் சங்கர்னா ஒரு ப இன்னி ஜென்ரேஷன் ஃபிலிம்மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இவன் வீ லுக்கிங் அ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வாட் இஸ் த வே யூ கேன் சே ப இன்னி ஜென்ரேஷன்க்கும் ஷங்கர் ஒரு வேலிட் ஹவு டூ கீப் இன் டச் சே மோர் தேன் த ரெலவன்ஸ் ஐ அம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மைஸ்கிரிப்ட் அதுதான் முக்கியம் என்ன ஸ்டோரி அதுதான் முக்கியம் அந்த ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இன்னைக்கு ரெலவன்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும் இட்ஸ் டார்ச் ஃப்ரம் த ஸ்டோரி ரைட் அங்கே செலெக்ஷன்லேயே வந்துடுது இந்த ஸ்டோரி இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த டையத்துக்கு இந்த பீரியடுடுக்கு எடுபடுமா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே கீப்பிங் ஆடியன்ஸ் இன் மைண்ட் தட்ஸ் ஹவ் ஐ இன்னைக்கு நீங்கள் ஜென்டல்மேன் எடுத்திங்கன்னா டெல் மீ ஒன் சேஞ்ச் you would மேக் அந்த மாதிரிலாம் இப்போ எப்படி யோசிக்கிறது எனக்கு தெரியல முடிஞ்சு போச்சு இப்போ எடுக்க போகிற படம் என்ன அவ்வளோதான் அதை எப்படி பண்ணுறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டுகள் கம்மியாக இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சம்திங் வுட் பி டிஃப்ரெண்ட் லைக் வுட் யூ டேக் லெஸ் டைம் டு கெட் த மெயின் கான்ஃப்ளிக் அந்த மாதிரி ஏதாவது யோசிப்பீங்களா அந்த தாட்டுக்கே போகல ஜென்டல்மேன் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த படத்துக்கு அடுத்த படம் அப்படி தான் சங்கர் டசன் லுக் அட் த பாஸ்ட் மோஸ்ட்லி ஓகே ஒரு டூ பாயிண்ட் ஓவாக இருக்கட்டும் ஒரு இண்டியன் டூ த்ரீயாக இருக்கட்டும் ஒரு சீக்வல் பண் பண்ணுறதுக்கான வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஆர் சேலஞ்ச் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் எவ்ரி இஸ் ஓப்பன் சீக்ரெட் எல்லாம் தெரியும் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் படம் எடுக்க போகிறோம்னா அது என்ன கதை அது ப்ரிமைஸ் என்ன யா யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்ன மாதிரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் லீக் ஆகிற நியூஸ் வச்சு தெரியும் பட் ஃபஸ்ட்டு டே படம் பார்க்கும்போது தான் ஓ இதுதானா அப்படின்ற மாதிரி தெரியும் இப்போ சீக்வல் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சு போயிடுது சேனாபதி அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரு ஒரு நேதாஜி இதில் இருந்தவர் அவர் ஃபேமிலி என்ன எல்லாமே தெரியும் அவர் இப்படி தான் பெல்ட் போட்டிருப்பார் அதுக்குள்ளே கத்தி வச்சார் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ சீக்குவல் பண்ணும்போது உங்களுக்கு அதுதான் பெரிய சேலஞ்ச் அது ஸோ அதெல்லாம் மீறி ஆனால் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணி பண்ண ஸ்கிரிப்டு தான் அது அந்த உந்துதல்னு சொன்னீங்கல்ல அது வந்து எவ்ரி டைம் யூ மேக் அ மூவி இன் ப்ரெமிஸ் என்ன என்ன இட்ஸ் மேக்கிங் மீ மேக் திஸ் மூவி அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி யா எக்ஸாக்ட்லி என்னென்னா மைண்டில் ஏதாவது நிறைய தீம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அது சைஸ் வேரி ஆகும் சம்டைம் வரும் ஒரு பார்ட்டிகுலாக இருக்கும் சம்டைம் அது இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்க்ராச்சாக இருக்கும் சம்டைம் ஒன் லைனாக இருக்கும் சம்டைம் ஒரு அவுட்லைனாக இருக்கும் இதில் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு யோசிக்கும்போது இதில் எது நல்லா மெதந்து வருது நல்லா ஃப்ராக்மெண்ட் ஆகி நல்லா வருது இப்போ இது கரெக்டாக ரெலவெண்ட்டாக இருக்குமா இத்தனை படம் பண்ணியிருக்கோம் அடுத்து இது வர்றது கரெக்டாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கோ அது வந்து முட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நான் படமாக பண்ணுவேன் இப்போ இந்தியன் டூ த்ரீ கேம் சேஞ்சர் எதுவாக எதுவாகலாம் இருக்கட்டும் டூ பாயிண்ட் டூக்கு அப்புறம் நீங்கள் இந்த மூணு படமும் இப்போது வரிசையாக லைன் அப் ஆகிருக்கு ப்ராப்பப்லி பை டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகிடும் எல்லாம் மூணும் ஆமாம் ஆமாம் ஆகிடும் வென் யூஆர் இன்வால்வ்ட் இன் அ ஃபிலிம் ஆர் ஃபில்ம்ஸ் மெனி ஃபிலிம்ஸ் வாட் இஸ் த லைக் யூ கீப் திங்கிங் அபவுட் ஐடியாஸ் ஈவன் தென் ஆமாம் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்னென்னா ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா முதல்ல வந்து ஸ்டோரி எழுதுகிறோம் அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே தென் டயலாக்ஸ் தென் ஷார்ட் டிவிஷன் அப்புறம் எக்ஸிக்யூஷன் வந்து இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் லொக்கேஷன் காஸ்ட்யூம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் போக 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 அது ஒரு கடல் மாதிரி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இட் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் டிசிஷன்ஸ்னோ எவ்ரி மினிட் லைக் அது போய்கிட்டே இருக்கும் அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அது ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் ஃபில்ம்ஸ் பண்ணும்போது சீ நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஓ பண்ணும்போது டூ பாயிண்ட் ஓ மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க அது வந்து உங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிகாஸ் சி நீங்கள் பண்ணுற படங்களும் வெரி பிக் ஃபில்ம்ஸ் தெர் ஆர் மெனி மெனி திங்ஸ் தட் இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் டிசைனர்னு கேட்பார் இது பண்ண ஒரு விஜுவல் எஃபெக்ட்ஸ் யூ லவ் டு கீப் சென்டிங் சம் சீன்ஸ் சில சீன்ஸ் முன்னாடியே ஷூட் பண்ண வேண்டியிருக்கும் பிகாஸ் அது வந்து விஎஃப்எக்ஸ்க்கு அனுப்பணும் கொஞ்சம் சீக்கிரம் அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் லஜிஸ்டிக்ஸ் இருக்கும் ஹவு இஸ் இட் ஹேண்ட்லிங் ஜக்லிங் ஒரே படம் ஒரே டைமில் மூணு படம் ஹேண்டில் படுது எப்படி ஓகே அது சேலஞ்ச் தான் அது வந்து நானே எதிர்பார்க்கல சி இண்டியன் டூ வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நின்று போச்சு எல்லாருக்குமே தெரியும் அது திருப்பி ஆரம்பிக்குமா எப்போ ஆரம்பிக்குன்னு ஐடியாவே இல்லை ஸோ நான் வந்து அடுத்த படத்துக்கு போயிட்டேன் பட் என்ன ஆயிடுச்சுன்னா இது திருப்பி இதுவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுவும் ஆரம்பிச்சாச்சு ஸோ ஐ ஹாவ் டு ஹேண்டில் போத் த ஃபிலிம்ஸ் அப்படின்னும் போது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து இந்தியன் டூ என்ன பண்ணேன்னா அந்த கரோனா டைமில் வந்து ஏன்னா ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டைம் அண்ட் வேல்யூ டைம் ஆல்சோ அது ஒன்ஸ் அது போச்சுன்னா திரும்பி வராது அதை வேஸ்ட் பண்ணவே விரும்ப மாட்டேன் மோஸ்ட்லி ஸோ என்ன பண்ணேன் ஃப்ரீயாக இருக்கிறோன்றதுனால இந்தியன் வேலையெல்லாம் ஒரு வேலை ஆரம்பிச்சிதுன்னா பின்னாடி இந்த டைம்லாம் நம்மளுக்கு சேவ் ஆகுமே எப்போ சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரப்பர்க்கும் முடிச்சிட்டேன் லொக்கேஷன் ஆகட்டும் டயலாக்ஸ் ஷார்ட் டிவிஷன் காஸ்ட்யூம்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் லிஸ்டெலாம் எல்லாம் பக்காவே ரெடி ஸோ அதனால் எனக்கு கேம் சேஞ்சருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிது இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வந்து

இட் பிகேம் சம்திங் தட் இஸ் இதுதான் ஒரு சங்கர் படம்ன்ட்டு ஸோ நீங்கள் ஏடியாக இருந்தப்போ உனக்கு நினச்சிருப்பீங்கள் தட் இஸ் நம்ம வந்து ஒரு படம் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு படம் பண்ணோம் இப் திஸ் ஷுட் பி மை திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் ஐ ஷுட் டூ வாட் வாஸ் தட் இல்லை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் வந்து டேரக்டர் மகேந்திரன் அவருடைய படங்களை பார்த்து தான் நான் டேரக்டரான்னு ஆசைப்பட்டேன் ரைட் அந்த மாதிரி படங்களை பண்ணணுன்னா வந்தேன் ஆனால் என்னென்னா இங்கே நான் போய் டேரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த கதையை எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்டெல்லாம் சொல்லும்போது போது அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ ஃபிலிம் கொடுங்க ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் கொடுங்கன்னொடனே அப்போது வந்து உங்களுக்கு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தானே வேணும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பட் அதை சின்சியராக உக்காந்து பண்ணும்போது அது வந்தது அது ரைட் வந்தது அது இப்போ அது படம் ஹிட் ஆனவொடனே எல்லாேருக்கும் பிடிச்சி போய் அப்புறம் அதே மாதிரியே கேட்க ஆரம்பித்தாங்க சம்திங் ரொம்ப கிராண்ட் ஸ்கில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தீம் அந்த மாதிரிலாம் கேட்கணுன்னு அது அது மாதிரியே பண்ண வேண்டியதாகிடுச்சு அரவுண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஐ மெட்டி அரவுண்ட் மேபி எந்திரன் போது எனக்கே சரி நியாபரம் அப்போ நான் ப்ரிண்ட்டு கழுதினேன் ஒரு ஒரு மேகசின்காக அவங்கள பேட்டி காண்டப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்கள் மனசில் வந்து ஒரு அழகிய குயிலேன்னு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது அது சின்ன படம் ஆனால் என்னால் இப்போ பண்ண முடியாது பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் எனக்கு வந்துடுச்சு ஷங்கர்னாலே இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ பட் அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ டூ கொஷின்ஸ் ஒன் இஸ் அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் இருக்கா அவங்க உங்க உங்களுக்குள்ள இருக்கு எனக்கு மைண்டில் அவ்வளோ ஒரு ஒரு உத்தேசமாக ஞாபகம் இருக்குது எழுதி வச்ச பேப்பரெலாம் பார்த்தா பாதி இருக்குது பாதி பேப்பர்ஸ் இருக்குது பாதி பேப்பர் எங்கேன்னு தேடணும் அது ஓகே அண்ட் ரெண்டாவது வந்து டியூ ட்ரூலி திங்க் தட் இன்னைக்கு வந்து லைக் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னு கேட்குறாங்கல்ல இப்போ ஒரு ஷங்கர் வந்து பிகாஸ் உங்கள் பேரே வந்து ஒரு ஒரு படத்தை விற்கக்கூடிய ஒரு ஒரு இது தான் நீங்கள் இன்னைக்கு வந்து நியூ கமர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு பணம் எடுத்தால் அது அது முடியாதா கண்டிப்பாக பண்ணலாமே ஆ அந்த மாதிரி கதை வரும் நான் சொன்னேன் இல்லையா மைண்டில் பார்ட்டிகுலாக இருக்கும் சம்திங் பெரிய அந்த மாதிரி ஏதாவது அது ஃப்ராக்மெண்ட்டாக வரணும் ஐ ஒன்ட் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு டூ இது பண்ணி ஆகணுன்ட்டு எது என்ன ஃபோர்ஸ் பண்ணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் நான் ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணணும் எதுவும் பண்ண மாட்டேன் ரைட் அப்படி ஒன்று என்னை வந்து டகால் சொல்ல முடியாது திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ இதெல்லாம் இருக்கும் புதுசாக ஒரு உள்ளே போகுது அப்படின்னா அது நல்லா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அது பண்ணுவேன் ஐம் ஓப்பன் டு எவ்ரி திங் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் டூயிங் ஸ்மால் ஃபிலம் ஸ்மால் சைஸ்ட் ஃபிலிம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன்னா இப்போ எனக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்களே வந்து நிறையா இருக்குது இன்னும் பண்ணுறதுக்கு வாட் இஸ் அ நெசசிட்டி டு டூ தேட் அப்படிங்குறதான் ஸோ இவ்வளோ பெருசெல்லாம் தாண்டி கூட அது சின்னதாக இருந்தால் கூட இதை என்ன முட்டுச்சுன்னா நான் பண்ணிவிடுவேன் ஓகே மேம் அதான் சொன்னேன் ஐ ஓப்பன் ஃபார் எவ்ரி திங் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜென்டில்மேன் பண்ணும்போது அவங்க வந்து ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் கேட்டாங்க அதனால் நீங்கள் அது பண்ணிங்கன்னு சொன்னீங்கல்ல பட் அது மட்டும் அந்த ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்லாம் ஒரு 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 இந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கு ஃபீல் அதெல்லாம் இருந்ததில்ல வாட் மேட் யூ திங்க் தேட் நான் இதை பண்ண போகிறேன் ஆனால் நான் இதை வந்து இந்த இந்த லெவலில் மவுண்ட் பண்ண போகிறேன் அந்த 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 விஷன் அப்போது ஹவு டிட் இட் ஸ்ட்ரைக் யூ தட் எழுதும்போது நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக வச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கர ஆக்ஷன் பிளாக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஐ மீன் இந்த ஹீரோவை அப்படின்னும் போது ஆஸ் அ ஆடியன்ஸாக என்ன இந்த காலகட்டத்தில் எந்த ஆக்ஷன் வந்து என்னை எக்ஸைட் பண்ணணும் நாட் ஜஸ்ட் ஆக்ஷன் அதில் ஒரு கதை இருக்கணும் ஒரு ஸ்கிரிப்டட் ஆக்ஷன் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஃபுல் ஆக்ஷன் நான் ஸ்கிரிப்ட் பண்ணது எல்லாம் எழுதுனது ஒவ்வொரு ஆக்ஷனையும் இந்த ட்ரெயின் வர்றது குதிக்கிறது எல்லாம் எழுதி எடுத்தது அது அது ஆக்ஷன் கொரியோகிராஃபர் எடுக்கும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டைலில் அது கட் ஷார்ட்ஸு கொஞ்சம் பில்டப்பு டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க ஸோ நான் எதை பார்த்தா எனக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் வரும் அதை அதாவது கதையை கிராஸ் பண்ணாமல் அந்த மாதிரி யோசிச்சு தான் எல்லாமே பண்ணது லைக் அது வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் வந்து சின்ன வயசில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க டிட் இட் கம் ஃப்ரம் லெட்ஸே டிட் யூ லைக் லாட் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலம்ஸ் டிட் யூ லைக் அலாட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு லைக் நம்ம பண்ணால் ஒரு ஹாலிவுட் ஃபில் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஜெட்டில்மென்ட் எழுதும்போது டிட் யூ ஹேவ் தேட் ஃபீலிங் அப்படிலாம் எல்லாம் ஹாலிவுட் ஃபிலிம்லாம் எல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு எல்லா படமும் பார்த்துருக்கேன் ஷோலேயும் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் நம்பூர் படங்களும் எல்லாம் பார்த்துருக்கேன் ஜெய்சங்கர் படம் பார்த்துருக்கேன் சிவாஜி சார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சார் அப்புறம் நல்ல மலையாள படங்கள் நல்ல தெலுங்கு படங்கள் சாகர சங்கமும் அப்புறம் சங்கராபரணம் எல்லா படமும் பார்ப்பேன் ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா போய் என்ன பார்ப்பாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் படம் கூப்பிட்டுப்போம் இங்கிலீஷ் படம் பார்ப்பேன் ஸோ அதெல்லாம் ஒரு கலவையாக மைண்டுக்குள்ளே இருந்தாலும் எனக்குள்ளே என்ன தோணுது அதை எப்படி வந்து பெஸ்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிப்பேன் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பார்க்கணும் பண்ணணும் ஒரு இங்கிலீஷ் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன் நான் அது ஏன் அதை கேட்டுட்டு இருக்கேன்னா பிகாஸ் நான் அந்த சிக்கு புக்கு ரயிலே சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு லிட்டில் பிரேக் வேணும் பிகாஸ் அந்த அதோடய எண்டில் வந்து அந்த ட்ரெயினில் அர்ஜுனும் மதுபாலாவும் அந் அந்த இதுக்காக நீங்கள் அந்த அந்த ஒரு பிரேக் மாதிரி வைக்கிறீங்க பிகாஸ் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு கதைக்கு சம்மந்தம் கிடையாது இட்ஸ் மோர் லைக் அ லிட்டில் சாங் பிரேக் அதை வந்து நீங்கள் யூ மேட் இட் சச் அ டாக்கிங் பாயிண்ட் அந்த அனிமேஷன் அந்த ஆரோ விடுறது அவள் அந்த ஆரோ தூக்கி போடுறது கண்ணிலேருந்து தண்ணி விடுறது இதில் இது வந்து ஒரு லைக் அதான் நான் ஐம் ட்ரைங் டு கெட் அட் அந்த ஒரு ஒரு விஷன் ஒரு ஒரு சின்ன பா இப்படி என்ன பாட்டு போட்டாலும் ஒரு கேட்சி பாட் சாங் இருக்குது அதை நீங்கள் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாலும் அது அது ஓரளவுக்கு அளவுக்கு போயிருக்கோம் பட் நீங்கள் அதை வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கிறது ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் அட் ஹவு இட் வாஸ் இன் இயர் மைண்ட் இல்லை அதுதான் இப்போ என்னென்னா என்னுடைய முயற்சி என்னென்னா ஒரு ஒரு பாட்டாகட்டும் அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த டியூன்லேருந்து லிரிக்லேருந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கோரியோகிராஃபரோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் எப்படி விஷுவல் பண்ணலாம் டிஓபியோட டிஸ்கஸ் பண்ணி இப்படியே அந்த இமேஜினேஷனை நோக்கி தான் போயிட்டே இருப்போம் ஸோ நம்ம இமேஜினேஷன் வந்து என்னென்னா இப்போ இப்போ வாயால் பேசுவோம் இல்லையா அப்படியே அவன் அம்பு விட்றான்டா அப்படின்ட்டு ஏன் அது விஷுவலாகவே பண்ணால் என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கலாக அம்பு விட முடியாது அப்போ அது அப்போ அந்த டெக்னிக் கேட்குது விஎஃப்எக்ஸ் கேட்குது ஸோ அது பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம பே இப்போ கதையில் எழுதுகிறோம் அது அப்படியே விஷுவலாக பறந்து போயிட்டான் அப்படின்னு எழுதுகிறோம் அதை அப்படியே விஷுவலாக பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த அம்பு விட்டான் அது கண்ணீர் விட்டான் அப்படிங்கலாம் ஒரு அதை விஷுவலாக வந்து பா பண்ணால் புதுசாக இருக்குமேன்னு தோணுச்சு முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க வந்து வாலி சட்டை சொல்லும்போது ஏப்பா இதெல்லாம் பண்ணுவேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு ஏன்னா அப்போது அது யாரும் பண்ணலை புதுசாக இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிம்போது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ரைட் அதே படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சாங் சீக்வென்ஸ் உசிலம்பட்டி பெண்குட்டி இந்த எண்டில் இது இருக்குது அதே டைமில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஏதோ ஒரு ஒரு ரொம்ப சிம்பிள் ஃபீலோட ஒரு ஒரு சாங் இருக்குது இதுலேருந்து எல்லாமே இதே ஃபீ ஃபீலாக இருக்க வேணாம் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்குது என்னென்னா நான் இதையும் வந்து பா பிரம்மாண்டமாக காட்டணும் பெருசாக எடுக்கணும்லாம் பிளான் பண்ணுறது அந்த கதைக்கு அந்த காட்சிக்கு அந்த கதாபாத்திரத்தோட மனநிலைன்னா பயங்கரமாக இருக்குமா ஃபேன்டசினா பயங்கரமாக இருக்கும் இல்லை சிம்பிளாக இருக்குன்னா அப்படி தான் இருக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வந்து நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க முதல்வனில் பார்த்தீங்கன்னா அது வந்து வர பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பானை சன்ஃப்ளவர் பெரிய நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் அழகான சாங் எடுத்தேன் அப்புறம் முதல்வன் என்ற பாட்டு டெல்லியில் போய் எடுத்தேன் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி பண்ணோம் குறுக்கு சேர்த்தவர்கள் ஒரு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போனோம் அந்த ஃபால்ஸ்கா ஒரு ஊர் அப்புறம் ஃபயர்கா ஒரு ஊருன்ட்டு போய் நிறைய லொக்கேஷன்லாம் எடுத்தோம் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னுடைய காதலியை பார்க்க போகிறாரு கிராமத்துக்குன்னு போது ரொம்ப அவரும் ஏன்னா போனால் உடனே பின்னாடியே அவருடைய இந்த கான்வாயெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக எகிரி குச்சு மீசையெல்லாம் ஒட்டிகிட்டு ஒரு மஞ்சள் சட்டையும் ஒரு இது ஒரு வேஸ்டையும் கட்டிட்டு போயிடுவார் போனால் அங்கே அந்த அந்த ஆர்கானிக் ஃபீல் அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயும் ஒரு இமேஜினேஷனை போட்டு ஒரு செட்டை போட்டு பண்ணலாம் ஆனால் அந்த ஒரு நாள் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த அந்த வீக்கெண்டாக ஒரு சார் ஆமாம் அது கிராமத்துக்கு போகிறார் கிராமத்துக்கு போனால் அந்த கனகாம்பரம் இது வயல் அந்த அங்கே ஒரு சந்தை அந்த சந்தைக்குள்ளே ஒரு பானை விற்கிற இடத்துல அங்கே ஒரு பானை எடுத்து மூடிட்டு போகிறாங்க ஒரு இந்த மிட்டாய் விற்கிறது அந்த இது அந்த கலர்லாம் போட்டு விற்கிற மிட்டாய் அப்புறம் அந்த சின்ன போஸ்டர் விற்கிற கடை வளையல் கடை மூட்டை அடின்னு ரொம்ப அழகாக இருந்தது அது ஸோ அங்கே என்ன வேணுமோ அதை தான் பண்ணணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்குது எங்கே அங்கே கேட்குதுன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் தான் காஸ்ட்யூம் சேஞ்சும் கிடையாது அங்கே நான் லிபர்ட்டி எடுத்துக்க விரும்பலை ஒரு ட்ரீம்ஸ் அங்கே போட்டுருவோம் போட்டுட்டு எங்கே வேணால் போயிடலாம் இல்லை நல்ல பெரிய செட்டப் போடலாம் ஒரு ப நாலஞ்சு காஸ்ட்யூம் போடலாம்ல இல்லை எங்கே தேவையோ அங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சஞ்சய் லீலா பன்சாலி மீட் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா அவரோட படங்களில் எல்லோரும் வந்து கிராண்டியர் கேண்டர்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பிரம்மாண்டன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் அவருக்கு ஒரு ஒரு ஆக்சுவலில் ஒரு லாஜிக் இருக்குது என்னென்னா நான் வளர்ந்தது ஒரு ஒரு சின்ன ஒன் ஒன் பெட்ரூம் மாதிரி இருந்தது அங்கே எதுக்குமே இடம் இல்லை எங்கே திரும்பினாலும் யாராவது இருப்பாங்க வெளியே யாராக கத்திட்டே இருப்பாங்க எனக்கு அந்த சைலன்ஸே கிடைக்காது எனக்கு வந்து ஒரு ஸோ ஆஸ் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு ட்ரீம்னால் நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருந்தால் நல்லா இருக்காதா நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லா இருக்காதா எல்லாமே ஒரு 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 இஸ்தட்டிக்காக இருந்தால் நல்லா இருக்காதா ஸோ அதுதான் வந்து அவரோட படங்களில் அவர் வந்து காமிக்க பார்க்குறாரு ஸோ இஸ் அ சைக்கலாஜிக்கல் ரீசன் ஃபார் தட் வாட் ஹீ டஸ் அந்த மாதிரி ஷங்கருக்கு ஏதாவது இருக்கா அதில் பாதி எனக்கு பொருந்திப்போம் என்னென்னா நானும் வந்து ஒரே ஒரு ரூமு ஒரு கிச்சன் இந்த மாதிரி அதில் நாங்கள் எட்டு பேர் இருப்போம் அங்கே தான் படுத்து தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே வந்து அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் மனசு வந்து ஒரு விசாலமான இடத்துல இருக்கணும் அப்படி இப்படி ஒரு பொர்ட்டிகுல இருக்கிற மாதிரி இருக்கு அதுலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு ஃபீல் தான் வந்து எல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் ரூம் எல்லாமே கொஞ்சம் மூவிங் ஸ்பேஸோடு இருக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அது பாதி வரைக்கும் கரெக்டு மற்றது வந்து மேபி இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால எல்லாமே ஒரு ஃபேண்டசி ஃபீல் ஒன்று நிறையா வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் இப்போ நைன் நைன்டி ஒன் நைன்டி டூவில் அந்த அந்த இந்த ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறப்போ ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ப்ராப்ளம் இல்லை இந்த இந்த சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அது ஒரு ஃபேண்டஸி ஒரு ஒரு டைப் ஸ்டோரிலாம் சொல்கிறேன் தட் இஸ் ஒரு பிக் லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இப்போ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பார்க்குற படங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்க்குறாங்க தட் இஸ் லைக் வெற்றிமாறன் ரஞ்சித் மா மாரி செல்வராஜ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் இப்போ கார்த்திக் சுப்ராஜே அவங்க கேம் சேஞ்சர் ரைட்டர் அவரே வந்து மர்கிய எடுக்கும்போது ஒரு ஒரு ரியல் லைஃப் கொடைக்கானலில் ஒரு பாய்சனிங் அந்த இண்டஸ்ட்ரியல் கண்டாமினேஷன் கேஸை வச்சு ஒரு கதை எடுக்கிறாரு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குதுல்ல தட் இஸ் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலை இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நான் அவங்க படம்லாம் பார்த்துட்டு ரசிச்சிருவேனே தவிர எனக்கு வந்து என்ன தோணுது நான் எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் அதில் தான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் லைக் இந்த ட்ரெண்ட் இப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அந்த அதை உங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஓகே ஓகே அதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் ட்ரெண்டு இப்போ ஒரு நிறைய சோஷியல் பேப்பர்ஸில் வந்து தேவ் ஆஸ்ட் திஸ் கொஷன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ விஜிலாண்டி கில்லர் அண்ட் அ சீரியல் கில்லர் பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து கொலைகள் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு லாஜிக்கை வச்சுட்டு கொலை பண்ணாங்க ஸோ ஹவு டு செப்பரேட் விஜிலாண்டி கில்லர் அண்ட் அ சீரியல் கில்லர் சீரியல் கில்லர் நான் படம் இது வரைக்கும் பண்ணதில்லை நீங்கள் கேட்டவுடனே தான் நான் யோசிக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சீரியல் கில்லருக்கு வந்து ஒரு சோஷியல் காசு இருக்குமா இல்லையான்னு தெரியல பட் வேறு இந்த விஜிலாண்டி வந்து ஒரு சோஷியல் காசு இருக்கும் அதான் டிஃப்ரென்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ஒரு ஒரு சோஷியல் காசுக்காக ஒரு நான் வந்து ஒருத்தரை கொலை பண்ண போகிறேன் அது வந்து இல்லை நான் ஒரு போலீஸ்காரனாக இருக்கேன் இந்த கிரிமினல் வந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னா அவர் இன்னும் பல தீமைகள் செய்வார் ஸோ நான் என்கவுண்டர் கோலப் பண்ணிடுறேன் ஹவு டு திங்க் அபவுட் திஸ் திஸ் சுச்சுவேஷன் இல்லைங்க இது என்ன மெயினாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா தப்பு செய்யாதீங்க அதை அழுத்தி சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து விஜிலாண்ட்டே வேறு வேறு கலரில் சொல்லணும் அதை தான் பார்க்கணுமே தவிர எப்படி அதான் என்ன பர்பஸு அவனுடைய எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னா தப்பு செய்யாதீங்க அவ்வளோதான் அதுதான் வந்து எல்லா படைப்புமே வந்து மன்றாடுதா என்ன வாட் எவர் யூஸ் லைக் தப்பு பண்ணாதீங்க அவ்வளோதான் அது சொல்கிற விதத்தை அது பயன்படுறா அதை யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ரைட் தட் இஸ் ஒரு அந்த சோஷியல் மெசேஜுக்காக அது தான் எடுத்துக்கணும் ரைட் உங்கள் படங்களில் ஜென்டில்மேன் முதல் ஒன் ஆன் மெனி ஃபிரெண்ட்ஸ் ஒரு இது இருக்குது ஒரு டியூவாலிட்டி இருக்குது அதாவது இப்போ சூப்பர்மேன் மாதிரி நான் வந்து உலகத்துக்கு இந்த இந்த மாதிரி இருப்பேன் ஆனால் நான் வந்து சீக்ரெட்டாக ஐ மை லைஃப் இஸ் லைக் திஸ் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தட் இஸ் நான் வந்து திஸ் பர்சன் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து வி ஆர் த சேம் பர்சன் இன் ஃப்ரண்ட் அண்ட் பிஹைண்ட் தட் இஸ் நான் வந்து இப்போ உங்கள் கூட பேசுகிறேன்னா வீட்டுக்கு போனாலும் முக்கால்வசி இதே தான் இருக்கேன் இந்த டூ ஃபேஸ்ட் உங்களுக்கு எப்படி எப்படி பார்க்குறீங்க இந்த டியூல் பர்சனாலிட்டி அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க ஆ இருக்கு இருக்குது ஆ உள்ள வேற உள்ளே வேறு அது பயங்கர கோவமாக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியல அவ்வளோதான் அது நாங்கள் வந்து ஃபிலிம் மேக்கராக இருக்கிறனால அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அதுக்கு ஒரு காட்சிகள்லாம் அமைச்சு வெளிப்படுத்துகிறோம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் அது அந்த கோவம் எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு ஆ ஆமாம் எல்லாருக்குள்ளேயும் அப்படியேல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது யாரை கேட்டாலும் வர்ற காத்தறதுக்கு எல்லாம் சும்மா விடக்கூடாது எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் இருக்காது என்ன அநியாயத்தை இன்ஜஸ்டிஸை பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ரைட் நான் அது ஏன் கேட்டேன்னா நீங்கள் கதை எழுதும்போது ஒரு ஒன் லைன் வருது நீங்கள் சொன்னீங்கல்லாம் ஃப்ளோட் பண்ணி மேலே வரும் அந்த அந்த தாட் வந்து வரும் அந்த தாட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறிங்க தட் இஸ் ஸ்லோவாக நீங்கள் மெட்டஃபர்ஸில் யோசிப்பீங்களா தட் இஸ் இது இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் எடுத்துப்போம் ஒன் வே டு லுக் அட் த ஸ்டோரி இஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கான் ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணுறோம் அந்த ரோபோட் வந்து அது அது மேல் ஃபங்க்ஷன் ஆகும்போது அதை அழிச்சினா அந்த ரோபோட் வந்து பழி வாங்குது தட் இஸ் சிம்பிள் ஸ்டோரி ஆஃப் மேன்

ஜென்ரலாக வந்து அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறதுலாம் ஜென்ரலாக நடக்காது வேற இந்த இந்த போது தான் அது ப கிட்டத்தட்ட உருவாக்கினோர் கடவுள்னு சொல்லலாம் இல்லை இட்ஸ் லைக் ஃபாதர் ஸோ அந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து ரொம்ப சுவையாக இருந்தது அது கதையை யோசிக்கும்போது அது நல்ல டெவலப் ஆச்சு அது கென் யூ டெல் மீ த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் சுஜாதா பிகாஸ் அந்த ஆரம்ப கால படங்களில் இப்போ நீங்கள் வந்து யுல் திங்க் ஆஃப் அ லைன் அதுக்கப்புறம் அவரோட போய் டிஸ்கஸ் பண்ணிங்களா இல்லை முதல்ல ஒரு அவுட்லைன் ஸ்டோரி ரெடி ஆயிடும் நீங்கள் பண்ணிவிடுவீங்க ஆமாம் ஆ அவுட்லைன் ஸ்டோரி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் உட்காருவோம் டிஸ்கஷன் உட்காருமோ பேசிக்கிட்டே இருப்போம் ஆனால் அவர் எதுவுமே பேச மாட்டார் எதுவும் சொல்ல மாட்டார் சீன் சொல்ல மாட்டார் கதை சொல்ல மாட்டார் டயலாக் சொல்ல மாட்டார் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஜஸ்ட் இல் அப்சர்வ் தட்ஸ் ஆல் நம்ம உட்காந்து நான் கதை பேசி 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 இப்படி வந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்துட்டே இருக்கும்போது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அவர் சொல்லுவார் வந்துட்டு ஒரு மாதிரி சிட்ஃபீல்டு புக்கோ இல்லை ஏதோ புக்கோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சிக்கல் வரும்போது இந்த மாதிரி யோசின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னோடனே நீங்கள் அந்த மாதிரி யோசிங்க சங்கரும்பார் ஸோ நான் நைட்டு உட்காந்து அவர் சொன்னபடி யோசிக்கும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஈ வாஸ் கைடிங் மீ லைக் எ ப்ரொஃபஸர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஃபுல் கதையெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் உனக்கு ஒரு கேசட்டில் ஏற்றி கொடுத்துருங்க அப்படின்னா ஃபுல்லாக பேசினதெல்லாம் திரட்டி இப்போது அந்த அவ்வளோ நாள் டிஸ்கஷனில் உட்காந்தது நம்ம உட்காந்தபோது எழுதினது எல்லாத்தையும் ஃபுல்லாக கொண்டு வந்து சீன் நம்பர் ஒன் இது வந்து இந்த இடத்துல நடக்குது இது டேயாக நைட்டாக என்ன லொக்கேஷன் அதில் அந்த காட்சியில் என்ன நடக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லுவேன் அதில் கீ டைலாக்ஸ் கதை பேசும்போது சில டைலாக் வந்து இல்லையா அதெல்லாம் பேசிவிட்டு அந்த முழுமையாக அந்த சீனில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீன் ஒன்னுலேருந்து சுபம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த கேசட்டில் ஏற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் அப்புறம் எழுதி கொண்டு வர்றார் எழுதி கொண்டு வரும்போது அது வேறு ஒரு அழகாக ரொம்ப ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது இப்போ அதில் நம்ம வந்து திருப்பி ஒரு ஒரு ஃபில்மிங்க்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டாக திருப்பி எழுதணும் அது எழுதும்போது தென் ஐ வில் சிட் அண்ட் ரைட் இந்த சீன் நம்பர் ஒன் இப்படி இருக்கணும் அதில் சுயாதா சார் எழுதுன என்ன நல்ல நல்ல போர்ஷன்லாம் வந்து அதில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு வேறு என்ன தேவை அதெல்லாம் இணைச்சி எழுதி திருப்பி அவர்கிட்ட அனுப்புவேன் மோஸ்ட்லி எதுவும் கரெக்ட் பண்ண மாட்டார் அந்த இக்கு இஞ்சி பெரியரா சின்னரா அஸ்டன்டாகிட்ட சம்டைம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும் அதை மட்டும் அடிச்சுட்டு கரெக்ட் பண்ணி அனுப்புவார் திஸ் இஸ் த ப்ராசஸ் ரைட் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் கேம் சேஞ்சர் அந்த ப்ராசஸ் எப்படி அந்த ப்ராசஸ் எப்படின்னா அவர் இதில் சொன்னார் இ நரேட்டட் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ டெவலப்ட் லைக் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சில இடெல்லாம் ஓப்பன்டாக வச்சுருந்தார் அதெல்லாம் நானே திங்க் பண்ணணும்னு வச்சுருந்தேன் சார் அந்த ஏரியா அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ஏரியாலாம் சேர்த்து நான் திங்க் பண்ணி இப்போ என்னுடைய படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை ஷூட் பண்ணி ஸோ அவர் வந்து த பேசிக் ஸ்டோரி மட்டும்தான் உங்கள் கிட்ட மீதியெல்லாம் நீங்களே டியூ லைக் தட் ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை உங்களுக்கு ரைட்டிங்கே வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்லாம் வி லைக் மோஸ்ட் மெனி டெரெக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களே எழுதிட்டு அவங்களே இது பண்ணுவாங்க சில பேர் என்னென்னா தே டோன்ட் என்ஜாய் தட் ப்ராசஸ் நான் நான் வந்து சில டேரெக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எழுதுறதே டைரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் உங்களுக்கு அந்த எழுதுகிற ப்ராசஸ் பிடிக்குமா டெஃபினட்டாக ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் கார்த்திக் ஸ்டோரியை கொடுத்துட்டா கூட திருப்பி அதை டெவலப் பண்ணி அதே மாதிரி ரைட்டர்ஸ்கிட்ட கொடுத்து அவங்க ரைட்டர்ஸ் ஒரு வருஷம் எழுதுனதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லாக நான் தான் எழுதுகிறேன் கடைசி வரைக்கும் அந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்ணுறேன் ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் இப்போது பார்த்தா எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காரு